பிச்சைக்கார மாதிரி இருக்கிற ஒருத்தன் கால ஊட்டி தாதாவே பயந்து விழுந்து மன்னிப்பு கேட்டது ஏன்? நாயை விட மோசமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தனை பார்த்து ஏன் எல்லா கோடீஸ்வரர்களும் பயந்து நடுங்கிறாங்க? வாங்க இந்த சுவாரஸ்யமான கதையை இப்ப கேட்கலாம். ஊட்டியிலேயே மிகவும் விலையுயர்ந்த மற்றும் பிரபலமான எம்எஸ் மேன்ஷன் ரிசார்ட்டை பலத்த போட்டிக்கு நடுவில் வாங்குவதற்காக சந்தியாவும் விவேக்கும் வந்திருந்தனர். அங்கே தன் அக்காவின் கணவனான சூர்யா வந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் சந்தியா. சூர்யா மிகவும் திறமையான மற்றும் அழகானவன், ஆனால் ஏழை. சந்தியா சூர்யாவை காதலிக்க சூர்யாவோ சந்தியாவின் அக்காவான தொழிலதிபர் பிரீத்தியை மணந்திருந்தான். அது சந்தியாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆனால் இன்று அவள் தன் எல்லையை தாண்டி விட்டாள். மேனேஜர், இங்க பாருங்க, இந்த பிச்சைக்காரன் நாங்க அட்வான்ஸ் பண்ண ரிசார்ட்ட வாங்க வந்திருக்கான். இந்த நாயை உடனே இங்கிருந்து வெளியே அனுப்புங்க, இல்லனா ஒரு நிமிஷம் கூட எங்களால இங்க இருக்க முடியாது. சூர்யாவின் கிழந்த உடை அங்கிருந்தவர்களை மேலும் எரிச்சல் ஊட்டியது. சந்தியா சொல்வதை கேட்டு ரிசார்ட் மேனேஜரும் பயந்து போய் சூர்யாவிடம் மிகவும் கோபமாக கத்த ஆரம்பித்தார். ஹலோ மிஸ்டர், உடனே இங்கிருந்து வெளியே போ, உன்னால ரிசார்ட்ல இருக்க மத்த எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஆல்ரெடி இந்த ரிசார்ட்டுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க. சூர்யா மேனேஜரின் வார்த்தைகளை முற்றிலுமாக புறக்கணித்தான். இவர்களின் சத்தம் கேட்டு ரிசார்ட் ஓனர் அண்ணாமலையும் அங்கே வந்தார். அவர் சூர்யாவிடம், ஏய் நீ மட்டும் இப்ப வெளியே போலனா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். சூர்யா அவரின் கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாமல் ரிசார்ட் ஓனரிடம் ஒரு காடை நீட்டினான். அதை பார்த்தவுடன் ஓனர் மற்றும் மேனேஜரின் கை கால்கள் அதிர்ச்சியில் நடுங்கியது. சூர்யா சார், நீங்களா? எங்களை மன்னிச்சிருங்க சார், உங்களை அடையாளம் காண முடியல. நீங்க தாராளமா இந்த ரிசார்ட்ட வாங்கிக்கோங்க சார் என்று அந்த ரிசார்ட் ஓனர் சொன்னதை கேட்டு சந்தியா மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள். ஹலோ சார், நல்லா பாருங்க, நாங்க இந்த ரிசார்ட்ட வாங்குறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, அடுத்த 2 நிமிஷத்துல நீங்களும் விவேக்கும் இங்க இருந்து போகலனா என் செக்யூரிட்டிய வச்சு உங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியது இருக்கும், ஜாக்கிரதை என்று கோபமாக கூற அதை கேட்ட சந்தியாவும் விவேக்கும் ஒரு கணம் அதிர்ந்து போனார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ரிசார்ட்டின் ஓனர் அண்ணாமலையே பவ்யமாக கையெடுத்து கும்பிடும் அளவிற்கு உண்மையில் யார் இந்த சூர்யா? சந்தியா முன்பே அட்வான்ஸ் செய்திருந்தால் பின் எப்படி சூர்யா அதே ரிசார்ட்டை வாங்கினான்? சூர்யா உண்மையில் ஏழையா அல்லது ஏழை போல் நடிக்கிறானா? இன்று வரை சந்தியா அறியாத சூர்யாவின் உண்மை ரகசியம் என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிய நீங்க இந்த சிம்பிளான ஒரு வேலையை செய்யுங்க. உங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல ப்ளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும். இப்ப பாக்கெட் எஃப்எம் ஆப் கீழ இருக்கிற இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓபன் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை பாக்கெட் எஃப்எம் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, இப்போ உங்களால நம்ம பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற எல்லா பிளாக்பஸ்டர் ஷோஸையும் ஈஸியா கேட்க முடியும். எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே டவுன்லோட் பண்ணுங்க பாக்கெட் எஃப்எம் தி பாஸ்.